பக்தர்களுடைய உள்ளத்தை திருடுவதுதான் எங்களது தொழில் என்று எனது சீடன் சொல்லுகிறான். சக்கரபேட்டா குருபரிசி தேவா, அந்த சிறுவனை அடையாட்டா. சிறுவா கண்ணு, அந்த சாமி கூப்பிடறா. அந்த சிறுவனை அல்ல, ஜிப்பா போத்த உன்னைத்தான் சிறுவன் என்று அழைக்கிறது சன்னிதானம். என்ன கொழுப்ப பாத்தியா, நான் சிறுவனா? சாமி, என் மனசுல ஒரு குறை ஒண்ணு இருக்குது. ஜனக ஜனக பாயல பாஜே சௌதமின் கச்சாந்து அழகான ஆட்டம் ஆடினாய். நீ அமர்ந்திருக்கும் நாக்காரி ஆட்டம் கண்டு விட்டது, இப்பொழுது பதவி இழந்து நிற்கிறாய் என்கிறார். அப்ரோ என்ன ஞானதிஷ்டி, என்ன ஞானதிஷ்டி! சாமி, எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான், அவன் அடக்கறதுக்கு வழி சொல்லுங்களேன். பம்பளி மாசானோட நிசாமாதுள்ள பிஞ்சா பத்திரமா கண்டதே. நாயும் பேயும் உறங்கும் நடுரிசியில் இந்த லேகியத்தை மூன்று முறை உன் நாக்கில் உன் நாக்கு தேய எதிரியின் பலமும் குறைந்து கொண்டே வரும். அவ்வளவுதான் சாமி, என்னையும் கொஞ்சம் கவனிங்க. உன்னுடைய முதல் மனைவி கிணற்றிலே விழுந்து செத்ததா? ஆமாம் சாமி. இரண்டாவது மனைவி மொளகா பஜ்ஜி சண்டை வந்து தூக்கிலே தொங்கியதா? மூன்றாவது மனைவி சாமி இருப்பாளா போய்விடுவாளா என்ற சந்தேகத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறாயா? ஓஹோ சக்கரபீட்டா சாந்தர்வீ ரிஷிமீன் ஆக்ரோடுமித்தனா ஏஷா பிரதம்பை. மானிடா, இதோ இந்த லேகியத்தை உன் மனைவிடம் சொல்லி விடாமல் ஒரு மண்டலத்திற்கு சேவிக்க சொல். நீ செத்தாலும் சாவாயே தவிர அவள் சாக மாட்டாள். சாமி கவலைப்படாதே, அவளுக்கு நிச்சயம் மறுமணம் நடக்கும். இது என்ன அக்கிரமம்? நீ மாத்திரம் மூன்று தடவை செய்து கொண்டிருக்கிறாய், அவள் ரெண்டு தடவை செய்து கொண்டால் என்ன? என்ன 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 என்னடி பக்த கோடிகளே, இந்த சாமி எங்க கூட்டிட்டு வர்றதுக்கு நாங்க நிறைய செலவு பண்ணிருக்கிறோம். நேத்தி பாத்திருப்பீங்களே யானை வாழ வேடிக்கை அதெல்லாம் நடந்தது, அதனால நல்ல மனசோட நிறைய காணிக்க வாரி கொட்டுங்க. காசு இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. கையில் இருக்கும் மச்சையோ மோதிரத்தையோ கரட்டி போடுங்கள். தங்கமாகவோ எவ்வளவு வேண்டுமானாலும் போடுங்கள். வாருங்கள் அன்னபூரணி, வாருங்கள். முன்னாள் தலைவரின் மனைவியே, 16 செல்வங்களையும் பெற்று பெருந்தேவியாக நீங்கள் வாழ வேண்டும். சுவாமி, என் மனசுல ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. யாம் அறிவோம், உங்கள் வீட்டிலே ஒரு பெண் திருமணமாகி கணவனை இழந்து புழு போல் துடித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்குமா சுவாமி? எப்படி கிடைக்கும்? அவளுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கிறதே, அதை தீர்த்து வைக்க ஏதாவது வழி உண்டா சுவாமி? இருக்கிறது. இன்றைய இரவு 12 மணிக்கு சமாதி நிலையிலே இருந்து கொண்டு சர்வேஸ்வரனோடு பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன். அந்த ஆத்ம பூஜைக்கு அவளை அனுப்பி வையுங்கள். அவசியம் அனுப்பி வைக்கோம். கருணை காட்டுங்கள் சுவாமி. நிச்சயம் நிச்சயம். கனிபிடியுங்கள் கனிபிடியுங்கள். ஆசீர்வதா ஆசீர்வதா மங்களா. பூஜைக்கு வந்த மலரேவா, ஒட்டில்லாத நிலவேவா, வெண்ணிராடை பெண்ணேவா, வா வா வா. சுவாமி, எனக்காக நீங்க பூஜை செய்ய போறதா அண்ணி சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கேன். பூஜையை ஆரம்பிக்கலாமே. சுவாமி, தங்கள் பாதங்களை. எதற்கு பாதங்கள்? முட்டி பூஜை செய்தாலே போதுமே. முட்டி பூஜாதியே சத்தமா ஐநாவராங்கேஷோ அமிஞ்சக்கராவேஷோ. நீ காய்ந்த சருகாக இருக்கிறாய், உன்னை பூத்து குலுங்கும் மலராக நான் மாற்றுகிறேன். இது சர்வ சேத்திர தீர்த்த ஷாம்பெயின் என்பதாகும். முனிவர் கை மீது உன் கை வை. வையம்மா அச்சம் எதற்கு என்ற இதை பருகு. இதை பருகினால் கடந்த கால நினைவெல்லாம் கண்முன்னால் ஓடி வந்து விளை விளையாடும். பருகு. அர்ச்சனோவி அர்ச்சனோவி அசக்க அசக்க. ஆஹா, அமக்கள் ஆசீர்வாதா, அமக்கள் ஆசீர்வாதா. அம்ச கலாவல்லிக்கு ஒரு குதூகலம் ஆரம்பமாகிவிட்டது. விட்டது குதூகலம்பம் ஆரம்பமாகி விட்டது. அப்படி மெல்ல 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 இரு முகங்கள் ஒன்றாக கலக்க வேண்டும். ஏதாவது ஒரு போதையாக தெரிகிறதா? ஆம் சுவாமி, மயக்கமாக இருக்கிறது. அப்படித்தான் இருக்கும். உடம்பிலே ஏதாவது ஒரு புது உணர்வு தெரிகிறதா? ஆம் சுவாமி, ஏதோ புதிய உலகத்தில் சஞ்சரிப்பதை போல் இருக்கிறது. அப்படித்தான் அது சஞ்சரிக்கும். அமெல்ல
மயங்கி விட்டாள் மாது. கண்ணே, போன ஜென்மத்து நினைவுகள் வருகிறதா? வருகிறது சுவாமி. என்னை நன்றாக உற்றுப்பார். போன ஜென்மத்தில் நீயும் நானும் கணவன் மனைவியாக இருந்தோம். ஆமாம் சுவாமி. நம் இருவருக்கும் முதல் இரவு நடந்ததே, அது நினைவுக்கு வருகிறதா? போங்கள் சுவாமி. இருந்தாலும் நீங்கள் ஒரு இது. இது என்றால்? இது என்றால் இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.